ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு சார். நேற்று எதிர்பார்த்த ஒண்ணுதானா? ஒவ்வொரு சம்மனுக்கும் போகாம உங்க கிட்ட மடியில கனம் இல்ல அப்படின்னா வழியில பயம் இல்ல, போயிட்டு பதில் சொல்லிட்டு சரி. இப்படி நல்ல நம்பர் அரெஸ்ட் பண்ணதான் போறாங்க. இது ஒரு சாக்கா வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. சம்மனுக்கு போனா என்ன போலன்னா என்ன? பாஜக எதிர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம்ல. அது எதுக்கு சார் போய் கவர்னர்கிட்ட போய் சொல்லணும்? ஒருவேளை கவர்னரும் நம்மளா இருக்காரு, நமக்கு பிரச்சனை இல்ல. ஜார்க்கண்டோடைய கவர்னரா சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காருல்ல. இல்ல ஒருவேளை அரசியலமைப்பே உங்களுக்கு தெரியலையோ, ஜார்க்கண்ட்ல இருக்க பாஜகவினருக்கு இல்ல அரசியலமைப்பே நினைக்கிறாங்க. அப்ப இங்க இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் நல்லவரான்னு கேக்குறீங்க, நாலு நாளைக்கு முன்னாடி அந்த கேள்வியை கேட்டீங்களா? ஆர்ஜேடியோட சேர்ந்து இருந்தா அப்ப இந்த கேள்வி வராது. இல்ல சார், நிதிஷ்குமாரை என்ன சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க பாஜக? நிதிஷ்குமாரை என்ன சொல்லி பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? ஐயோ பாவம், ரொம்பவே வருத்தமா இருக்குல்ல உங்களுக்கு டிபி. சரி, எலெக்ஷன்ஸ் டைம்னா அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தான் பிரஷர் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிரஷரா? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ஜாம்பவான் அருண் அவர்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் துர்கா பிரசாத், ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். ஆமா சார், எப்படி இருக்கீங்க சார்? ஓகே. ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு சார். நேற்று எதிர்பார்த்த ஒண்ணுதானா? இல்ல, அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது. அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன்லையும் சரி, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போதும் சரி, அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி லீகல் இஷ்யூஸ்னு வரும்போது, கைது செய்யப்படும் போது அவர் முன்னாள் முதலமைச்சர், ரொம்ப ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அவரை கேள்வி கேட்குறாங்க. அரெஸ்ட் மெமோ கொடுக்கும்போது அவர் சைன் பண்ணலை. அவர் என்ன சொன்னாராம், என்னை ராஜ்பவனுக்கு கொண்டு போங்க, என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை சப்மிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் கைது பண்ணுங்கன்னு சொன்னதா செய்தி. ஸோ அதுக்கப்புறம் ராஜ்பவன் போயிருக்காங்க, ரிசைன் பண்ணிட்டார். கைது அப்படின்னு அந்த அரெஸ்ட் மெமோவில் சைன் பண்ணி வாங்கும்போது, டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், கைது செய்யப்படும் பொழுது அவர் முன்னாள் முதலமைச்சர். மேபி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு வரலாறு வர வேணாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பெரிய விஷயம் இல்லையா? இந்த மாதிரி கைது செய்யப்பட போகிறோம்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி. ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகும் கன்விக்ட் ஆன பிறகும் தொடர்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் இதை நான் பாராட்டு. ஓகே சார, ஹேமந்த் சோரன் அவர்கள் தரப்பிலிருந்து அவர் இடி கூட ஒரு லெட்டர் அனுப்பினார். ஜனவரி 20 ஒரு 8 மணி நேரம் சோதனை பண்ணாங்க. அவர்கிட்டயே வந்து குவஷன்லாம் பண்ணாங்க. அங்கே ஒரு லெட்டர் அனுப்பும்போது கூட இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொன்னாரு. நீங்க ரைடுக்கு வர்றதே வந்து அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு எதிராகவே ஒரு லெட்டர் அனுப்புனாரு. இது எப்படி பாக்குறீங்க, அரசியல் உள்நோக்கம் கொண்டதா? அதாவதுங்க, இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, இவர் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னா, நேரம் போயிட்டு அமலாக்கத்துறை கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்களோ பதில் சொல்லிட்டு வர வேண்டியதானே, எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. இப்போ மோடி அவர்கள் எஸ்ஐடி என்கொயரி எத்தனை மணி நேரம் பண்ணாங்க அப்படின்றது தெரியும். அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்றதும் தெரியும். எந்த அளவுக்கு அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுன்றதும் தெரியும். அவர் இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்ஸ் அடிப்படையில் 2004 வரைக்கும் அமலாக்கத்துறையை இந்த அளவுக்கு அவங்க அதிகமாக பயன்படுத்தலை. 2014 வரைக்கும் பாஜக பயன்படுத்துகிற அளவுக்கு பயன்படுத்தலை. இது வந்து அமலாக்கத்துறைங்கிறது ஒரு பிஜேபியுடைய ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக மாறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது சார். அதாவது ஒரு மாநிலத்தில் புதிதாக ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு, இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து அதிகமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னங்க இத்தனை வருஷமாக வந்து எந்த அரசாங்கமும் போலீஸ் துறை எவ்வளோலாம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, இவங்க இந்த மாதிரி பண்ணி இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி. அமலாக்கத்துறை பாஜகக்காரங்க அதை தான் நான் கேட்குறேன். பாஜகக்காரங்க வீட்டுக்கு போனால் பரவாயில்ல சார், மற்ற கட்சி எதிர்கட்சிகள் வீட்டுக்கு மட்டும் போயிட்டு. இப்போது ஹரியானாலன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, பாஜக தலைவர் ஒருத்தருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இடியிலேருந்து, அவரை விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறைக்கே ப்ரெஷர் ஆயிடுச்சோ, நம்மளை வந்து பாஜக போறதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு போறது இல்ல, நீங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்கறேன்னா, சரி அமலாக்கத்துறை விடுங்க, அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மாநில காவல்துறை இருக்கின்றது, இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்க பண்ணலாம்ல, அது பாருங்க இவங்க அந்த ஃப்ராடு பண்றாங்க, இந்த ஃப்ராடு பண்றாங்க. மாநில காவல்துறை வச்சு என்ன பண்ண முடியும்? இங்க மதுரையிலே பாத்தீங்களா, போயிட்டு அங்க சோதனை பண்ணும்போது கூட மாநில காவல்துறை பண்ணும்போது சிஆர்பி வந்துட்டாங்க. நான் இடிக்கு எதிரான்னு சொல்லல, பாஜகவை சார்ந்தவர்கள் ஃப்ராடு பண்றாங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை பண்ணலாமே, அதை ஏன் பண்ணல? அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதான் அர்த்தம். அடுத்தது
நான் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க, இன்றைக்கு வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை, அதுவும் வந்து தேர்தல் நேரத்தில் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு 9 சம்மன் அமைச்சிருக்காங்க. கடைசி அனுப்பப்பட்ட சம்மனில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 3-4 டேட் கொடுத்து இதில் நீங்கள் என்றைக்கு வரீங்களோ வாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிவாஜி படத்தில் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி, கரெக்டாக. இத்தனை சம்மனுக்கு ஆஜராகாதது யாருடைய தப்பு? மொதல் சம்மன் எப்போ அமிச்சாங்க தெரியுமா? August 2022 நினைக்கிறேன். அப்போ அனுப்புகிறாங்க மொதல் சம்மன். ஒவ்வொரு சம்மனுக்கும் போகாம, எங்க உங்க கிட்ட மடியில கனம் இல்லை அப்படின்னா வழியில பயம் இல்லை, போயிட்டு பதில் சொல்லிட்டு சரி, இப்படி நல்ல நம்பர் அரெஸ்ட் பண்ணதான் போறாங்க. இது ஒரு சாக்கா வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. சம்மனுக்கு போனா என்ன, போலன்னா என்ன, பாஜக எதிர்த்து அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம்ல. அப்போ எலெக்ஷன் நேரத்தில் அரெஸ்ட் பண்றாங்கன்னு நீங்க குறை சொல்லக்கூடாது. எலெக்ஷன் நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சது நீங்க. அப்ப எப்படி நீங்க பாஜகவை சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொல்ற மாதிரி எப்படி இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப 2022 தான் நினைக்கிறேன், அப்பவே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க பெயில வெளில வந்திருக்கலாம், எவிடன்ஸே இல்லைன்னா கேசியை குவாஷ் பண்ணிருக்கலாம். அப்ப டைம் கொடுத்தது யாரு? நீங்க பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷன் நேரத்தில் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பாஜக மேல குறை சொல்றதுல ஹேமந்த் சோரன் மட்டும் கிடையாது சார். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால்லையா இருக்கட்டும், எல்லா இடங்களும் எல்லா மாநிலத்திலையுமே பாஜகவுக்கு வந்து யார் யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் தான் அமலாக்குத்துறை சம்மன் கொடுக்குறாங்க. அமலாக்குத்துறையெல்லாம் அங்கே தான் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இங்கே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸில் கூட பார்க்குறோம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக நமது முதலமைச்சர் அவர்களே நிறைய புகார் சொல்லியிருக்காரு. இவ்வளோலாம் சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது ஈடி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததா, இல்லை அவர் வந்து மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் இருந்தாரா? இல்லைல்ல. அப்புறம் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்த உடனே ஐயோ பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றீங்க. அப்போ அன்னைக்கு பேசினதுக்கு என்ன காரணம், என்ன அர்த்தம் டிபி? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க தானே பேசினீங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து பதவி விட்டு போகும்போது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து சிஎம் ஆக்க போனோம்னு சொன்னாங்க முதலமைச்சர், சொன்னார்ல இன்றைக்கு முதலமைச்சர் கரூர்லயே வந்து பேசினாரு. அப்புறம் இதை வந்து பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படிங்க எடுத்துக்க முடியும்? அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னா, சரி டெப்டி சிஎம் உள்ள போனாரு, சத்யேந்தர் விஜயன் உள்ளே போனார், இப்போ ஏதோ மெடிக்கல் கிரவுன்ஸில் பெயிலில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்காங்க. மற்றபடி ரெகுலர் பெயில் கிடைக்கலையே, இவரும் அதே தானே சொல்லிட்டு இருக்காரு. கேட்டால் என்ன காரணம்னு சொல்லுங்க. ஏங்க நீங்களும் நாங்களும் வந்து ஒரு இடி சம்மன் அமிச்சுது அப்படின்னு சொன்னால், ஹலோ இடி எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க, காரணம் சொன்னால் தான் வருவேன் சொல்ல முடியுமா? அப்போ முதலமைச்சர் அப்படின்னா மட்டும் அவங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? காரணம் சொல்லணும்னு வாங்க, அரசியல் உள்நோக்கம்னு வாங்க, நாளைக்கே உங்களுக்கு ஒரு இடி சம்மன் வந்ததுன்னா, நோ 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 நோ, இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், நான் வர முடியாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ அரசியல்வாதிகளுக்கு, பதவியில் இருக்கவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரம் வந்தது? இல்லை அரசியல்வாதிக்கு மட்டும் இல்லையா சார், இப்போ ஏழை விவசாயிகள், சேலத்தை சேர்ந்த 2 ஏழை விவசாயிகள், அவங்க மேலேயும் வந்து அமலாக்குத்துறை சம்மன் அனுப்புனாங்க இல்லையா? அது அவங்க இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், நான் வரமாட்டேன்னு சொல்லலை. புரிஞ்சுக்கணும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ்லேருந்து அது டிஸ்சார்ஜ் ஆகிட்டாலோ, அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிட்டாலோ, அந்த பிஎம்எல்ஏ கேஸு அதில் வராது. இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்டு இந்த வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்றதுனால அமலாக்கத்துறைக்கு தகவல் போயிருக்கு. ஆனால் அந்த கேஸ் வந்து முடிஞ்சிச்சு, அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்ற தகவல் அங்கே போல, புரியுதுங்களா? அவங்கள கூப்பிட்டு என்ன தான் விசாரணை பண்ணியிருந்தாலும் கேஸ் போட்டிருக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரிஜினலாக போட்ட கேஸ் வந்து அவங்க அக்விட்டட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப்புனால தான் அவங்க போனாங்க. மறுபடியும் நான் சொல்கிற பாயிண்ட் அதுதான், அந்த விவசாயிகள் வந்து இது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், இது மாதிரி வந்து இன்னார் சொல்லி நீங்கள் என்ன இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியலை, போனாங்க. அரசியல்வாதிகளுக்கு மட்டும் எப்படி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா சலுகைன்றது தான் என்னுடைய கேள்வி. ஓகே சார், இப்போ ஹேமந்த் சோரன்டே வருவோம். அமலாக்கத்துறை மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காரு சார். அதாவதுங்க, அமலாக்கத்துறைக்கு ரெய்டு பண்ணுறதுக்கு சர்ச்சு இதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கின்றதா? இருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவில் கூட நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் மற்றவங்களும் வந்து இந்த SC/ST ஆக்ட் அப்படின்றத வந்து தவறாக உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்திலையும் யார் யார் சொன்னாங்கன்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? தெரியும். இப்போ இவர் வந்து என்னை ஹராஸ் பண்றதுக்காகவே இந்த மாதிரி சர்ச் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சமீபத்தில் ஒரு யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? அவர் மீதும் இந்த மாதிரி ஒரு போட்டு கோர்ட்ல ஒத்துக்கலை, பெயில் கொடுத்துட்டாங்க. இது வந்து நான் பெயிலபிள் அஃபன்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது? எனக்கு ஒரு சின்ன டவுட்டு டிபி, என்ன தயா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் ஏதோ சொன்னாரு, அப்போ அவர் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க,
அதில் என்ன செக்ஷன் போட்டாங்க? அதுக்கப்புறம் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள், அவர் வந்து இந்த பிச்சை அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார், அப்போவும் அவருக்கு எதிராக ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க கோர்ட்டில் கூட. அப்புறம் என்ன சொன்னார், இதை கொரோனாங்க, நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்துட்டேன், அதனால் குவாரண்டைனில் இருக்கணும் 14 நாள். ஏன் வருகா? அதில் என்ன செக்ஷன் போட்டாங்க? ஒருவேளை அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் போட்டிருந்தாங்கன்னா அது நான் பெயிலபிள். ஸோ அந்த செக்ஷன் போட்டாங்களான்னு எனக்கு தெரியல, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 முன்னாடி ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது, குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி புகார் வரும்போது ஒரு காவல்துறையில் இருக்க ஒரு உயர்நிலை அதிகாரி அவர் வந்து பார்த்து இதில் சப்ஸ்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது. அப்புறம் அந்த பெயில் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. அப்போ பெரிய எதிர்ப்பு எழுந்தது. உடனே எல்லாம் மோடி அரசாங்கம் தான் இந்த சட்டத்தை மாற்றிட்டாங்கோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து கோர்ட்டு தீர்ப்பு. அதுக்கப்புறமா மோடி அரசாங்கம் 2018 நினைக்கிறேன் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை வந்து நான் பெயிலபிள் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு கொண்டு வந்தார்கள். இப்போது இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கும்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், இடி 9 தடவை சம்மன் அமைச்சிருக்காங்க, இவர் போல அவருடைய ரெசிடென்ஸில் வந்து அவங்க சர்ச் பண்ணுறாங்க, சட்டப்படி நடந்த சோதனை அது, அவர்களுக்கு பிஎம்எல்ஏல அந்த பவர்ஸ் இருக்குது. அப்போ அவங்கள வந்து நான் வந்து என்னை ஹராஸ் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கும் பொழுது இப்போ அந்த யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலருக்கு எதிரான புகார் மாதிரி தானே ஆகுது. பொய் புகார்ன்றது எல்லாமே தெரியுது இல்லையா? சார், அவர் எதனால அந்த மாதிரி நினைக்கிறார் வர? அப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரொவிஷனை மிஸ்யூஸ் பண்ணும்போது அப்போ நாளைக்கு இது தவறாக உபயோகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறவங்களுடைய கரத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஆகுதா இல்லையா? இது தப்பு இல்லை. சார், இன்னொரு விஷயம், எதுக்கு அவர் அப்படின்னு நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜார்க்கண்டில் பாஜகவினர் இருப்பாங்களே, அவங்க போய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்னரை பார்த்தாங்க. அதாவது ஜனவரி 1 ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை சேர்ந்தால் ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணார். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஜென்ரல் தொகுதி எம்எல்ஏ ரிசைன் பண்ணார். அதுக்கு அவங்க சொன்னது, ஹேமந்த் சோரனுடைய மனைவியை வந்து அந்த இடத்துல அவங்க ட்ரைபலாக இருந்தாலுமே அவங்க ஒடிஷாவை சேர்ந்தவங்க இல்லையா, இந்த இடத்துல ஜார்க்கண்ட் அந்த ரிசர்வ் தொகுதியை யூஸ் பண்ண முடியாததுனால ஒரு ஜென்ரல் தொகுதியிலிருந்து ஒரு வேட்பாளரை வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, ஒரு ஜெயிச்சவரை வந்து ரிசைன் பண்ண சொல்கிறாங்க, அவங்க வந்து நின்று ஜெயிக்க போகிறாங்க, அவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க ஜார்க்கண்டுடைய சிஎம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சார், ஹேமந்த் சோரனுடைய மனைவி. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவினர் எல்லாம் கூட்டமாக சேர்ந்து கவர்னரை போய் மீட் பண்ணி இதை பண்ணக்கூடாது, இதை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படி சார் சொல்லலாம்? ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அவர் கைது செய்யப்பட்டால் அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வருவது அப்படின்றதுல அவருடைய மனைவியை வந்து அந்த இடத்துக்கு முதலமைச்சர் பதவிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் அந்த ஜேஎம்எம் கட்சியிலேயே வந்து ஒரு சிலர் கடுமையாக எதிர்த்தார்கள். இன்ஃபேக்ட் அதற்காக வேண்டி தான் வந்து ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சியில் இருந்த ஒருத்தர் வந்து ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டார். இது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ வந்து பாஜக தரப்புலேருந்து இப்படி போய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இதில் எந்த விதமான ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்கிறதா எனக்கு தெரியல. எதுக்கு சார் போய் கவர்னர்கிட்ட போய் சொல்கிறோம்? ஒருவேளை கவர்னரும் நம்மளாக இருக்காரு, நமக்கு பிரச்சனை இல்லை. ஜார்க்கண்டுடைய கவர்னராக சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, கவர்னரும் நம்மால் இருக்காரு. நம்ம என்ன சொன்னோம், தமிழ்நாட்டில் கூட கவர்னர் கிட்ட போயிட்டு இந்த மந்திரியை நீக்கணும் அப்படின்லாம் கொடுத்தாங்க, அப்போ என்ன கவர்னர் இவங்க ஆளுன்றதுக்காக போய் கொடுத்தாங்களா? ஞாபகம் இருக்கா, போன ஆட்சியில் கவர்னருக்கு வந்து அமைச்சரை நீக்குவதற்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கொடுத்தாங்கல்ல, சும்மா கொடுக்கறதா சார், கவர்னர் கேட்க மாட்டாரு. அப்போ இவங்க கொடுத்தா சும்மா கொடுக்கறது, அவங்க கொடுத்தா அவங்க ஆளுன்னு சொல்லுவீங்களா நீங்க? இன்னொரு விஷயம் சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, எம்எல்ஏவா இல்லாதவங்க சிஎம்ஆ பதவி இருக்க கூடாது மனு கொடுக்கும் போது அவங்களுக்கும் அரசியலமைப்பு தெரியல அப்படின்னு குற்றம் சாட்டுகிறீர்கள். அமைச்சரை நீக்குவதற்கு கவர்னருக்கு அதிகாரம் இருக்கா? கிடையாது. அப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆகஸ்ட் மாசம் அன்னைக்கு ஒரு செய்தி வந்தது 2022 என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலிருந்து ஒரு சீல்டு கவரில் அப்போது இருந்த கவர்னர் அவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பினாங்க. தட் வாஸ் பெர்டெனிங் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹேமந்த் சோரன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது தனக்கான ஒரு மைனிங் லீஸை அவர் எம்எல்ஏவாக பதவியில் இருக்கும் பொழுது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினார்,
அப்படின்னு இது மாதிரி எம்எல்ஏவாக இருக்கவர்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 9A அப்படின்னு நினைக்கிறேன். இதன்படி அவங்க ஒரு புகார் கொடுத்திருந்தார்கள், கவர்னர் வந்து அதை எலெக்ஷன் கமிஷனருக்கு அமைச்சிருந்தார். எலெக்ஷன் கமிஷனில் அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணி சீல்டு கவராக கொடுத்தாங்க. அப்போவே செய்திகள் என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும், எம்எல்ஏவாக இருந்து கொண்டு இந்த மைனிங் லீஸு எடுத்ததோ எக்ஸ்டெண்ட் பண்ணதோ சரியில்லை அப்படின்னு சொன்னதான் செய்திகள் அப்போ வந்தது. இன்னி வரைக்கும் அந்த சீல்டு கவருடைய பொசிஷன் என்னன்னு தெரியுமா? அப்போ ஜேஎம்எம்ல சொன்னாங்க, அப்படி நீங்கள் பதவியை நீக்கினீர்கள் என்றால் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பதவி நீக்கப்படவில்லை. இன்னி வரைக்கும் அந்த கவரை பற்றி யாருமே பேசலையே, என்ன ஆச்சு அதுக்கப்புறம் யாருக்காவது தெரியுமா? அப்போது நீங்கள் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நினச்சிருந்தா அப்பவும் கவர்னர் அவர்கள் வந்து பாஜக ஆளுந்தானே சொல்லுவீங்க. ஏன்னா பாஜகவால் நியமிக்கப்பட்டவர் தானே, பாஜக தானே கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க கவர்னர் கிட்ட போயிட்டு. ஆமா சார், எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? அப்போ மட்டும் பாஜக மூணு பேரும் ஒரே சைடு தான் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னும் போது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல டிபி, ஏன் எடுக்கல? இல்ல ஒருவேளை கவர்னர் ஜேஎம்எம் ஆளா அப்படி ஏதாவது சொல்லுவீங்களா? அதுதான் சார், அதுதான் அவர் சொல்றது. எலெக்ஷன்ஸ் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா? நீங்க எங்க எலெக்ஷன் டைம் வரைக்கும் நீங்க சம்மனுக்கு ஆஜராகாம இருக்கீங்க? நீங்க தானே எலெக்ஷன் நேரத்தில் போய் நிக்கிறீங்க. நான் இப்படி சொல்றேன், எலெக்ஷன் நேரத்தில் கைது செய்யப்பட்டால் ஒரு சிம்பத்தி வரும், அதனால நம்ம வந்து மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எல்லா சீட்டையும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் இப்போ போனீங்கன்னு நான் சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? அந்த பக்கம் நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். பாஜக எதுக்கு இந்த எலெக்ஷன் டைமில் சிம்பத்தி வாங்கி எதிர்கட்சிகள் ஜெயிக்கணும்னு என்னமா என்ன சார்? பாஜகவுக்கு சொல்லலை, ஜேஎம்எம்க்கு சொல்கிறேன், காங்கிரஸ்க்கு சொல்கிறேன். பாஜக எதுனா என்னமா என்ன சார், ஏன் இந்த அளவுக்கு எலெக்ஷன்ஸ் டைம் அப்போ போய் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். எலெக்ஷன் டைமில் தான் அவர் வந்தார், அதனால் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ சிம்பத்தி அவங்களுக்கு வரும், ஒத்துக்கிறீங்களா? ஜேஎம்எம் சைடு அப்படி இருந்தும் அரெஸ்ட் பண்ணுகிறார்கள்னு சொன்னால் அப்போ இதை பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்ல முடியுமா? நீங்களே தான் சொல்கிறீங்க, எலெக்ஷன் நேரத்தில் கைது செய்தால் அவங்களுக்கு வந்து சிம்பத்தி வேவு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பத்தி வேவில் அவங்க ஜெயித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இடி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இடியும் பிஜேபியும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஜேஎம்எம் சிம்பத்தி வேவில் ஜெயிச்சாது பிஜேபிக்கு அகைன்ஸ்ட், ஒத்துக்கிறீங்களா? அப்போ பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இடி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ இடி வந்து பிஜேபிக்கு எதிராக நடந்து கொள்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். உங்கள் வார்த்தையிலேருந்தே நான் சொல்கிறேன், நான் புதுசாக இதை நான் எதுவும் கற்பனை பண்ணல. இல்லை சார், நான் நீங்கள் சொன்னதுக்கு சொன்னேன் பாஜக ஏன் இப்படி நினைக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்களா சார், எனக்கு என்னென்னா சார், இப்போது எதிர்கட்சிகள் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றம்லாம் செய்கிறாங்களா? ஏன் அமலாக்கத்துறை இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க? இது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு ஒரு த்ரெட்டாக தெரியலையா சார்? ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் கான்ஸ்டபிள் பிடிக்கிறாரு, புஷ்டு ஏன்பா ஹெல்மெட் போடல, அது பெனால்ட்டி கட்டு அப்படின்றாரு. உடனே நீங்கள் எப்படி திரும்பி பார்த்து, சார் பாருங்க அங்கே எத்தனை பேர் ஹெல்மெட் இல்லாமல் வராங்க அப்படின்னா, கரெக்ட்ப்பா அவன் இன்னொரு நாள் மாட்டுவான், இன்றைக்கி நீ தான் மாட்டினேன், கரெக்டா? அதே மாதிரி பாஜகவினரும் பல பேர் வந்து இடி நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கின்றனர். எல்லாரும் சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிராக அப்படின்னு நீங்கள் இடி வெப்சைட்டில் போய் பாருங்கள், எத்தனை கேஸ் அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சர்ச் நடத்தியிருக்காங்க, அதில் அரசியல்வாதிகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2%. அரசியல்வாதிகள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு தான். நீதியெல்லாம் வந்து விவசாயிகள் மேலேயே போடுறாங்களே சார், பார்த்துட்டு இல்லைங்க. அதுவும் நான் சொன்னேன் ஏற்கனவே, விவசாயிகள் மேலே போட்டது அப்படின்றது முதல்ல யார் போட்டது? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? அந்த கேஸ் ஊற்றிக்கிச்சு இல்லை, அவங்க அக்விட்டட்ல, அப்போ அது பொய் கேஸ் தானே சொல்லுவீங்க நீங்கள். அந்த கேஸை போட்டது யார்? தமிழ்நாடு. அப்புறம் அவங்க போட்டு இடிக்கு அனுப்புறாங்க, பேஸ்ட் ஆன் தட் அது வந்து ப்ரெடிகேட் டெஃபென்ஸ்னால அவங்க வந்து சம்மன் அனுப்புறாங்க. முடிஞ்சு போச்சா? சம்மன் அனுப்பிச்சது போனது எப்போ? ஆனால் அந்த இஷ்யூ வந்தது எப்போ? இதெல்லாம் பார்க்க வேணாமா? 6 மாசம் கழிச்சு தான் வந்திருக்கு. ஏன், 6 மாசமா என்ன பண்ணியிருந்தீங்க? அதே முடிஞ்சு போச்சு இல்ல. சரி, நீங்க வந்து யாரோ கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க, யாரோ ப்ரெஷர் கொடுத்தாங்க, அதனால வந்து இது மாதிரி கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த 6 மாசத்துல அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கூப்பிட்டாங்க, போனாங்க, சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எடுத்து பார்த்துருக்காங்க, ஐயா கேஸே வந்து அக்விட் ஆகிட்டாங்க, இதுக்கு மேலே இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு அதோட விட்டாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இடியை மட்டும் சொல்லியிருக்கீங்க தமிழக விவசாயிகள் மேலே. இங்கே வரும் சார், மறுபடியும் அந்த இடத்துல வரப்போ பாஜகவுக்கு வந்து ஃபோக்கஸ் என்னன்னா, எல்லாரும் நிதிஷ்குமார் மாதிரி ஆயிடுங்க, உங்களை விட்டுறோம் அப்படிங்கிறது சொல்ல வர்றாங்களோ. நிதிஷ்குமாராக மாறிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காரு. இனிமேல் உண்மையாக சார், அமலாக்கத்துறைக்கும் இனிமேல் நிதிஷ்குமாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு நிதிஷ்குமார் அவர்கள் கிட்டே எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. நிதிஷ்குமாருக்கு எதிராக இடி எந்த காலத்தில சம்மன் அமைச்சிருக்கா, இல்ல சர்ச் பண்ணிருக்கா, ரைடு பண்ணிருக்கா? எத்தனை வருஷமா நிதிஷ்குமார் வந்து முதல் மந்திரியா இருந்திருக்கா?
எந்த ஒரு ஊழல் புகார்லயாவது அவர் சிக்கியிருக்காரா? அப்புறம் அவர் மேல வந்து இடி நடவடிக்கைன்னு சொல்றீங்க? திடீர்னு நல்லா வர மாறிட்டாரா சார்? திடீர்னு நல்லா வரான்னு சொல்ல, பாஜக சொன்னதான் சாவ இனிமேல் கட்சி லைஃப் லாங்கா நிதிஷ்குமார் இருக்கிற வரைக்கும், நாங்க இருக்கிற வரைக்கும் இனிமேல் லைஃப் லாங்கா அவர் கூட நாங்க சேர மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு நல்லவங்களா மாறிட்டாங்களா? இங்க வைகோ சொல்லாததா, இல்ல வந்து இங்க திமுக சொல்லாததா? எத்தனையோ விஷயங்கள் நம்ம பாத்துருக்கோம். அரசியல்ல வந்து நிரந்தர எதிரிகளும் நிரந்தர நண்பரும் இல்லை. அவனே ஒன்று கேட்குறேன், நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பர்சனலி அவரை மாதிரியான ஒரு ஹானஸ்ட் பர்சன் நீங்கள் பார்க்க முடியாது. ரிப்பி ஐ நோ பர்சனலி, 10 பைசா வாங்க மாட்டார். எலெக்ஷன் செலவுக்கு காசு இல்லாம நின்ற மனுஷன், மந்திரியாக இருந்த வரைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டு ஓட்டு போடுறாங்க. 2005 ஓட்டு போடுறாங்க, அந்த மேண்டேட்டை வந்து ஒழிச்சு கட்டிட்டு 2017 செய்யறாரு. 2020 மக்கள் ஓட்டு போடுறாங்க, அந்த மேண்டேட்டை வந்து மறந்துட்டு 2022 மறுபடியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. எப்படி சார் நேரம் மாறிக்கிட்டே இருக்காரு? மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. அதே உத்தவ் தாக்கரே வந்து பாஜகவோட சேர்ந்து போட்டிட்டு அதுக்கப்புறம் அண்ணாண்ட பக்கம் போனா அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. மேண்டேட் யாருக்கு, நீங்க வந்து எப்படி எதிர்க்க போனீங்க அப்படின்னு வாயை திறக்க மாட்டீங்க. பாஜக அவரே சும்மா இல்லையே, சிவசேனா உடச்சு இன்னைக்கு காணாம பண்ணிட்டாங்களே. சிவசேனா உடச்சுன்னா அங்க இருக்க எம்எல்ஏக்கள் ஒத்துக்கல. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, யூ கம் பேக் டு நிதிஷ்குமார், நிதிஷ்குமார் மாதிரி இங்க வந்தா சும்மா விட்டுருவீங்களா? நிதிஷ்குமார் மேல என்னைக்கு கேஸ் இருந்தது சொல்லுங்க. சோ கேஸுக்காக நிதிஷ்குமார் வரவில்லை, இங்க எல்லாமா சேர்ந்து கூத்தடிச்சாங்க, உள்ளதும் போச்சே நொல்ல கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் போயிடுமே அப்படின்ட்டு இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்றதுனால அவர் திரும்பி வந்தார். புரியுதுங்களா? நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் நல்லவரான்னு கேட்குறீங்க, 4 நாளைக்கு முன்னாடி அந்த கேள்வியை கேட்டிங்களா? ஆர்ஜேடியோட சேர்ந்து இருந்தா அப்ப இந்த கேள்வி வராது, ஐயோ நிதிஷ்குமார் இப்படி மாறி மாறி வந்து நிக்கிறாரு, வெக்கம் இல்லையா மானம் இல்லையா அப்படின்லாம் அப்ப கேட்க மாட்டீங்க. அவரு தான் சார் சொன்னாரு, சாதிவாரி கணக்கு எடுப்பெடுத்து அவரு சொன்னாருங்க, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒரு இந்த இண்டி பிளாக்ல வந்து என்னை ஒரு கன்வீனராவது போடுங்க, பாருங்க ஆன்டி பிஜேபி அலைன்ஸ் நான் தான் லீட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல அவர் வெளிப்படையா சொன்னாரு. என்ன சொன்னாரு? வெங்கட மீடியா வந்து அவர் தான் அப்படிதான் சொல்றாரு. மீடியால 1000 சொல்லுவாங்க, மீடியால 1000 சொல்றாங்க ராகுல் காந்தியை பத்தி, எல்லாத்தையும் அப்படியே நம்புவீங்களா? ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், ஒரு கன்விக்ட் லாலு பிரசாத் யாதவ் பேட்மிண்டன் ஆடுறாரு, அந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டு ராகுல் காந்தியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ ஊர்வலத்துக்கு நான் வரேன் அப்படின்றாரு. ஆனா ஜெயிலுக்கு போனா மட்டும் ஐயோ, அதை அவங்க பொண்ணு சொல்றாங்க, இடி விசாரணை கூப்பிடும் போது அவரால் சாப்பிடக்கூட முடியாது, என்ன பண்ணாங்களோ தெரியல, சாப்பிடக்கூட முடியாதவர் பேட்மிண்டன் ஆட முடியுதா? வீடியோலாம் பார்க்கறோம்ல, மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அட்வைஸ் பண்ண தெரியுதுல்ல, அப்போ இப்படி தனியாக தானே போனார், கூட பசங்கள்லாம் போனாங்களா? கன்விக்ட், எப்படி மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததுக்காக குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கப்பட்டவர். அவரை கூட சேர்த்து வச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் எப்படி சார் ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்ற கேள்வி வரலையே? நிதிஷ்குமார் மாறும்போது மட்டும் இந்த கேள்வி வருது, அட்லீஸ்ட் அவர் கட்சி சார்புன்றத மாத்திக்கிறார். மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு உக்காந்து இருக்கிறீங்களே. அதே மாதிரி இப்ப அடுத்தது அந்த லேண்ட் ஃபார் ஜாப் ஸ்கேம், இங்க ஒருத்தர் சொன்னார், அதாவது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்கு ரயில்வே இதுலலாம் வந்து நார்த்துலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க, தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தப்போ இங்கிருந்த ஒருத்தர் சொன்னார், ஆமாங்க அது லாலு பிரசாத் இருக்கும்போது காசு வாங்கி வேலையை வாங்கி எல்லாத்தையும் விட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த மாதிரி பண்ணவங்களோட கூட சேர்ந்துக்கிறதுல, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதா கன்விக்ட் ஆனவங்களோட கூட சேர்ந்துக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ கேட்க மாட்டீங்க, மௌனம் இல்லையோ வெட்கம் இல்லையோ, ஜனங்க எப்படி ஓட்டு போடுறாங்க அந்த கேள்வி ஏன் வரமாட்டேது? நிதிஷ்குமாரை என்ன சொல்லி பயமுறுத்தி இருப்பாங்க பாஜக? நிதிஷ்குமாரை என்ன சொல்லி பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கூட்டத்தை பார்த்தவொடனே பயந்து வந்துட்டார், இவங்களோட சேர்ந்தா உருப்பட மாட்டோம்னு, அதுதான் ஃபேக்ட். ஆனா இனிமேல் அவருடைய லைஃபை கேள்விக்குரியாதானே சார் இருக்கு. அப்படி நீங்க சொல்றீங்க, இப்போ நான் யாதவ் அந்த ஓட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொஞ்சம் இருக்கு, இப்போ அந்த ஹிந்து கன்சல்டேஷன் ராமர் கோயில வச்சு இனிமேல் பாஜக எடுத்துட்டு போயிருவாங்க, இனிமேல் இவர் ஒரு இப்ப சிஎம்மா இருக்காரு, நெக்ஸ்ட் டைம் என்ன நடக்கும்னு தெரியலையே சார். அது அவர்லாம் கவலை பண்ண, நீங்க அவருக்காக கவலைப்படுறீங்க? அவர் தான் வந்து கட்சி கட்சி மாறி நிக்கிறாரு, அவர் வந்து எந்த விதமான ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்ல, எனக்கு என்ன தோணுதுனா தவறு பண்ணிட்டாரோன்னு தோணுது சார். அப்படி நீங்க நினைக்கிறீங்க, அவருடைய politcal life இனிமேல் முடிஞ்சிருச்சு அப்படினு? அதுதான் அவர் politcal life முடியறது பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அவரே கவலைப்படல, அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்படி அணிமாறி கொண்டே இருப்பவர், நம்பகத்தன்மை இல்லாதவர், அப்புறம் அவர் லைஃப் முடிஞ்சு போனா சந்தோஷம் பண்ணோம்ல, ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? ஐயோ பாவம், ரொம்பவே வருத்தமா இருக்குல்ல உங்களுக்கு டிபி. சார் அடுத்ததா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 2 இந்த சனாதனம் குறித்து பேசினார்ல, அந்த சர்ச்சை என்ன இருக்கு சார்? பாட்னாவோட ஸ்பெஷல் கோர்ட் வந்து அவருக்கு சம்மனுக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க 13 எலெக்ஷன்ஸ் நெருங்க இந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்கு இல்லையா சார்? அதாவது இந்த கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் ஃபைல் பண்ணப்போ பீகார்ல யாரு சீஃப் மினிஸ்டர்? நிதிஷ்குமார் தான். அவர் யாரோட கூட்டணியில் இருந்தாரு? இந்திய அலைன்ஸ் தான் இருந்தார்ல. அப்ப நடந்த ப்ராசஸ் தானே இது, அந்த ப்ராசஸை தொடர்ந்து தான் இது நடந்திருக்கின்றது. ஸோ இது வந்து புள்ளி கூட்டணியுடைய ரிசல்ட் ஆனால், கௌசலேந்திர நாராயண் சொல்லிட்டு ஒருத்தர் தான் இந்த மாதிரி வழக்கு தொடுத்திருக்காரு, அவர் அட்வொகேட்டு, அவர் பின்புலம் ஜேடியூ இருக்குன்னு அவசியம் இல்லையா? அவர் ஏதாவது ஒன்னா இருந்துட்டு போட்டாங்க,
அவர் பாஜகனை கூட நீங்கள் வச்சுக்காங்க, இல்லை ஆர்எஸ்எஸ் விஹெச்பி எது ஒன்றா வச்சுக்காங்க. ஓகே, ஸோ வாட் சட்டப்படியான நடவடிக்கை? இப்போ இங்கேயும் வந்து எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க, எத்தனை பேரை வந்து கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க, எல்லாம் பார்க்குறோம்ல. அப்புறம் இதில் என்ன இருக்குது? சட்டப்படி தானே நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் வந்து எடுத்த உடனே வந்து இது மாதிரி பேசிட்டான்னு அரெஸ்ட் பண்ணலை. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை, பிஜேபி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ சார் மறைமுகமாக, இந்துக்கள் மனதை புண்படுத்திடுச்சு அப்படின்னு. ஏற்கனவே அந்த ரீசெண்டாக டிசம்பரில் நடந்தது மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் அந்த தேர்தலில் கூட எதிரொலிச்சது சனாதன சர்ச்சை. அங்கே வரைக்கும் பேசினாங்க, சிவராஜ் சிங் சௌஹான் பேசினார், எல்லாருமே பேசினாங்க. அந்த மாதிரி ஒரு மறைமுகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ இதையெல்லாம், இந்த விஷயத்தையெல்லாம். எப்படி கோர்ட்டில் சம்மன் கொடுத்தது பிஜேபி மறைமுகமாக ஏதாவது பண்ணுது அப்படின்றீங்களா? இல்லை, அது கோர்ட்டோட ப்ராசஸ். ஒரு கேஸுன்னு ஃபைல் பண்ணால் சம்மன் என்பது கோர்ட்டோட ப்ராசஸ். எடப்பாடியார் அவர்களை வந்து அந்த இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லலையா? இது ஒரு ப்ராசஸ்ங்க, அவ்வளோதாங்க. அப்புறம் இதை வந்து பயன்படுத்திக்குது அப்படின்னா, அப்போ பயன்படுத்திக்கிற மாதிரி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த சனாதன தர்மம் குறித்து நான் பேசியதை திரித்து ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து தேர்தலில் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. மோடி அவர்கள் இந்தியில் எல்லார் பாக்கெட்லேயும் 5 லட்சம் ரூபா போடுறேன்னு சொன்னாரா? இன்னி வரைக்கும் நீங்கள் அப்படியே தானே பேசிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற பல பேருக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால, அதனால தான் நிதிஷ்குமார் ஹிந்தி கற்றுக்கோங்கன்னு சொன்னார் போல இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த ஸ்பின் பவுலிங் அப்படின்றது எல்லாருக்கும் வரும். ஒரு காலத்தில் வந்து இந்தியன்ஸ் தான் அதில் கிங்குன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ எல்லாரும் ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் மட்டும்தான் இதில் அப்படின்னா நினச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கலை கை வரும். நீங்கள் பண்ணதை அவங்க பண்ணாங்க அப்படின்னு வச்சுட்டு போங்க. இதை யாரையும் குறை சொல்கிறது, நீங்கள் பண்ணாமல் இருந்து அவங்கள குறை சொன்னீங்கன்னா அப்போ நியாயம். நம்ம தான் எத்தனை வருஷமாக பண்ணிருக்கிறோம். ஓகே சார். சார், அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் பிப்ரவரி இறுதியில் வந்து தமிழ்நாடு வராராம். அந்த எண்மண் மக்கள் பாதயாத்திரை அதை நிறைவு விழாக்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக வராராமா? இப்போ ஏற்கனவே ஜனவரி 2 வந்தார், அப்புறம் வந்து கேலோ இண்டியா யூத் கேம்ஸ்க்கு அப்போ வந்தார், இப்போ பிப்ரவரியிலையும் 3வது முறையாக வரப்போகிறார் சார். திடீர் அக்கறை எதுனால சார் தமிழ்நாடு மேலே அவருக்கு? ஏங்க, வெளிநாடு போனால் மோடி எப்போ பார்த்தாலும் வெளிநாடு போகிறார், வெளிநாடு போகிறார் இப்படியே சொல்லி நிற்கிறீங்க. தமிழ்நாடு வந்தால் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு வராருன்னு சொல்லி நிற்கிறீங்க. என்ன எப்போ ஒரு பிரதம மந்திரி ஏன் இந்தியாவில் வந்து இந்த மாநிலத்துக்கு இத்தனை தடவை தான் வரணும், இல்லை இத்தனை தடவை வரக்கூடாது, இல்லை இந்தந்த மாநிலத்துக்கு இந்த மாதம் போனோம்னு ஏதாவது சட்டம் இருக்கு? 2 மாதத்துலேயே இப்போ 3 தடவை வரப்போறாரு. வரட்டும், எப்பவுமே இது மாதிரி வந்தது இல்லையே, திடீர் கரைசனம் எதனாலன்னு கேட்குறேன் சார். சரி, இப்போ வந்து வர்றதெல்லாம் சும்மாவா வராரு? அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக வர்றாருன்னு கேட்டால், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மோடி வந்து தமிழகத்தில் மக்களை கவருவதற்காக வருகின்ற வந்துட்டு போட்டோம், என்ன அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறாரு இப்போ தமிழ்நாட்டில்? இப்போ எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் வந்து ரீ எலெக்ஷன் பார்க்குற எம்எல்ஏ நிறைய ஜோக்கே வந்துருக்குதுப்பா. யார் நீங்கள் எம்எல்ஏ? ஓ, போன எலெக்ஷன் போது பார்த்தது, சினிமாவில் வந்துருக்குது, புஸ்தகத்தில் வந்துருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ ஜோக்கு வந்துருக்குல்ல. அது மாதிரி தான் நரேந்திர மோடி அப்படி. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ எம்எல்ஏ கிளைய வந்து எலெக்ஷன் நேரத்தில் தான் வராங்க அப்படின் போது அதை நீங்கள் யாரும் தப்பாக பார்க்கறது இல்லை. அடுத்தது, பிரதம மந்திரி அப்படின்றவர் நாடு முழுமைக்குமானவர், கரெக்டா? இங்கே வரும்போது ஏதோ ஒரு நலத்திட்டங்கள். அடுத்தது கேலோ இந்தியா அப்படின்னா யாருப்பா போய் கூப்பிட்டது? டெல்லிக்கு போய் இன்விடேஷன் கொடுத்தது யாருப்பா? அப்புறம் ஏன் மோடி வரார் அப்படின்னு கேட்டா, நீங்க ஏதோ பத்திரிகை வச்சீங்க, அதை மதிச்சு அவர் வந்திருக்காரு, அப்புறம் ஏன் வராருன்னு கேக்குறீங்களா? நியாயமா அது? நீங்களே கூப்பிட்டு போட்டு அவர் இந்த மாதிரி வராருன்னு சொன்னா அப்ப தப்பு யார் மேல? ஒரு நேஷனல் ஈவெண்ட் நடக்க போகுது, அதைத்தான் அவரும் வந்தாரு. அப்புறம் அதுக்கு போய் நீங்க அரசியல் உள்நோக்கம் சொல்றீங்க? நேஷனல் ஈவெண்ட் அதை திறந்து வைக்கிறதுக்கு வந்திருக்காரு, அப்புறம் தமிழகத்தின் மீது போக்கஸா அக்கறையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அது நேஷனல் ஈவெண்ட், கரெக்டா? அதே மாதிரி தான் எல்லாம் சார். கொஞ்ச நாளா பாக்குறோம் சார், உங்களுடைய மோனோலாக் எல்லாம் வர்றதில்ல, ஒன்லி டயலாக்ஸ் மட்டும்தான் வருது. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, என்ன சார் என்னாச்சு? டிபி, உங்களை மாதிரி எனக்கு வந்து ஒரு டீம் கிடையாதுமா, அது டி ராஜேந்தர் மாதிரி நான் ஒரே ஒரு ஆள். ஸோ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகிட்டு, அதுக்கப்புறம் டாக்டர்ஸோட அட்வைஸ் கொஞ்சம் அப்படி அந்த ப்ரெஷர்லேருந்து ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு. இப்போ கூட நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, எங்கள் மற்ற சேனலில் வந்து பேட்டி கொடுக்குறீங்களா, அது மட்டும் ஓகேவா அப்படின்னு. நேற்று கூட அந்த இதில் கமெண்ட் போட்டிருந்தாங்க சில பேர். வெரி சிம்பிள், நாம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கும் அதே டைரக்டர் இன்னொரு டைரக்டர் படத்தில் போய் நடிச்சுட்டு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஒத்துக்கிறியா? கண்டிப்பாக. இங்கே எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்தானோ, அங்கே வந்து அங்கே டயலாக் கொடுத்தாங்கன்னா அப்படியே பேசி முடிச்சுட்டு அப்பாட்டுக்கு பேக்கப் சொன்னோடனே வந்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார், நிஜமாவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த ப்ரெஷர் இல்லாததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகே சார, எலெக்ஷன்ஸ் டைம்னா அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தான் ப்ரெஷர் இருக்குன்னு, உங்களுக்கு ப்ரெஷரா? சரி, அந்த ப்ரெஷர்லேருந்து வர்றதுக்கு இது ஒரு டெக்னிக்கும் வச்சுக்கோ. ஏன், ஸோ நம்மளுடைய கருத்து அப்படின்றது மக்களை போய் சேர்ந்து கொண்டு இருக்கின்றது, அவ்வளோதான். அது எங்கே போய் சேர்ந்தா என்ன, இதுதான். அண்டு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுனால சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டனாக போடும்போது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கிரிக்கெட்டில் கொஞ்சம் இதுவாகிடும். கேப்டன்லேருந்து எடுத்தாச்சுன்னா அடி அடின்னு அடித்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட அப்படி வச்சுக்கலாம் டிபி. ஓகே சார், என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பெறுதமைக்கு நன்றி சார். நன்றி டிபி. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன்.
பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.